என்ற நூலை ஆக்கிய தோழர் திருநாவுக்கரசு அவர்களே, தோழர் செந்தில் அவர்களே, தோழர் ரணத் அவர்களே, நண்பன் ஜோதிலிங்கம் அவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் நினைக்கின்றேன் மிக நீண்ட சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது, பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இணை பிரச்சினை தொடர்பாக என்னென்ன கோணங்களில் எல்லாம் இதை பார்க்க முடியுமோ அந்தந்த கோணங்களில் பல கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இடதுசாரி கட்சிகள் என்ற அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன் நவசமசமாச கட்சி தொடர்ச்சியாக தனது கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் பாராளுமன்ற அங்கத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், லங்கா சமசமாச கட்சியாக இருக்கலாம், ஜனதா விமுக்தி பெரமுனையாக இருக்கலாம், இவ்வாறான பல்வேறுபட்ட இடதுசாரி கட்சிகளும் கூட அவ்வாறான கருத்தை கொண்டிருக்கின்றனவா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது பெரிய ஒரு கேள்விக்குரிய விடையும். தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக வரும் முதலாளித்துவ கட்சிகள் மாத்திரமல்ல, இலங்கையில் பழமை வாய்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்களோட தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த அடிப்படையில் அவர்கள் தமது தலைவிதியை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது இல்லை. இன்றிருக்கக்கூடிய ராஜபக்சாவினுடைய அரசாங்கத்தினுடைய அத்தனை விதமான அடக்குமுறைகளுக்கும் கையொத்துபவர்களாக, அது ஆரம்பத்தில் அவசரகால சட்டங்களாக இருந்தால் என்ன, மகிந்த சிந்தனையாக இருந்தால் என்ன, தமிழ் மக்களுக்கு மேல் கொண்டு வரப்படக்கூடிய அடக்குமுறைகளாக இருந்தால் என்ன, இன்று அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய முதலாவது ஆட்களாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் எல்லா இடதுசாரிகளையும் குற்றம் சுமத்த வரவில்லை. நான் கௌரவ திரு செந்தில்வேல் அவர்களையோ அல்லது நம்ம சமசமாச கட்சியோ நான் பார்த்ததை குறிப்பிடவில்லை. இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்ற, நிச்சயமாக ஒரு தேசிய இன விடுதலைக்கு அந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்களினுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பெரும்பான்மை இனம் அல்ல, பெரும்பாலான மக்களினுடைய ஒத்துழைப்பு இருப்பது நல்லது. ஆனால் ஒரு விடயத்தை இந்த பெரும்பான்மை இன மக்கள் எவ்வளவு தூரம் கிரகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது பேசிய பல பேர் பேசினார்கள், இது சுதந்திரத்துக்கு பிற்பாடு ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, அருணாசலம் காலத்திலிருந்து ஏற்பட்ட பிரச்சனை. அநகரிகா தர்மபாலாவினுடைய நிகழ்ச்சி நிரல் அல்லது கொள்கை, சிங்களீஸ் இஸ் த சன் ஆஃப் த சோயில், அவருடைய அந்த பிரதிபலிப்பு பதிப்பு தான் இன்று ராஜபக்சவனுடைய மகிந்த சிந்தனையாகவும் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான அந்த சிந்தனை அவ்வாறு தொடர்ச்சியாக வந்து அதற்கு எதிரான ஒரு போராட்டம், அது செல்வநாயகத்தினுடைய தலைமையிலான போராட்டமாக இருக்கலாம், பின்பு ஒரு ஆயுத போராட்டமாக வடிவெடுத்திருக்கலாம், அவ்வாறான அந்த சிந்தனைக்கு எதிரான அந்த போராட்டம், இன்று கூட இந்த போராட்டம் நடந்து ஏறத்தாழ 3 லட்சம் பேருக்கு மேல் அழிவுற்று இந்த நாடு பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பிற்பாடு கூட இன்னும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்கள் தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை என்றதை நாங்கள் இன்னும் சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அன்னைக்கு சிங்கள மக்கள் எங்கே இருக்கிறார்கள், இந்த அரசாங்கம் எங்கே இருக்கிறது, நாங்கள் இன்னும் அவர்களுக்கு விளங்கப்படுத்த, நான் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைக்க கூடாதோ என்பதற்கு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நாங்கள் இந்த முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய, கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, அவர்களுடைய சிந்தனை கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை தவிர
எவ்வாறு இருக்கிறது என்றால் அது நேர் எதிராக விரோதமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இன்று இந்த போராட்டம் நீங்கள் பார்த்து யுத்தம் முடிந்து இன்று இந்த போராட்டம் யுத்தத்துக்கு பிற்பாடு உள்ள சூழ்நிலைகள். ஏற்கனவே ஜோதிலிங்கம் சொன்னார், ஒரு ராஜராஜ சோழன் காலமா அல்லது பல்லவன் காலமா அல்லது எந்த அரசன் காலத்தில் ஒரு ஒரு நாட்டை வெற்றி கொண்டு விட்டால் அங்கு என்ன என்ன எல்லாவற்றையும் சூறையாட முடியுமோ சூறையாடுவர். இன்றும் அதுதானே நடைபெறுகிறது. வேறு என்ன நடைபெறுகிறது? மாடுகள் யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் வடக்கில் மாடுகளை, தமிழ் மக்களுடைய மாடுகளை இராணுவம் சூறையாடி மாட்டு பண்ண வைத்திருக்கிறது. மாங்குளத்தில் ஒட்டி சுட்டானில் தமிழ் மக்களுக்கான மாடுகளை சூறையாடி இராணுவம் வைத்து பால் கறக்கின்றது. இராணுவத்தினருக்கு பால் சப்ளை நடக்கின்றது. மிகுதி பால் நெஸ்தே கொம்மனிக்கு விற்கப்படுகின்றது. அரசாங்கம் கொண்டு வந்த மாடு அல்ல, இராணுவத்தினருக்கான மாடுகள் அல்ல, தமிழ் மக்களுக்குரிய மாடுகள். மாட்டை குறித்தானவர்கள் நடுத்தரவில் நிற்கிறார்கள். இது என்ன சூறையாட்டமா இல்லையா? இது இவ்வாறான ஒரு, அதாவது யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த நாட்டில் இதுக்கு முன்பும் பல அப்ரைசிங், 1971 ஏவிபியினுடைய அப்ரைசிங், 89 கூட ஏவிபியினுடைய அப்ரைசிங், ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்று தென்பகுதி அப்படியே இருக்கின்றது. இலங்கையில் 200,000 இராணுவமா, இந்த 200,000 இராணுவத்தில் 1.5 லட்சம் இராணுவம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. இலங்கை இந்த 200,000 இராணுவம் 20 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 20 டிவிஷனில் 15 டிவிஷன் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. 1 டிவிஷனில் 10,000 இராணுவம் வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டத்திலும் 3 டிவிஷன் படி 15 டிவிஷன், 1.5 லட்சம் இராணுவம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. 10 லட்சம் மக்கள், 9 லட்சத்தை 10 லட்சம் எக்ஸாக்டா 10 லட்சம் கூட இல்லை, 10 லட்சம் மக்களுக்கு 1.5 லட்சம் இராணுவம். யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் தமிழர்களை எவ்வாறு பார்க்கின்றது, எவ்வாறு கொள்ளையடிக்கின்றது? இன்று யுத்தத்துக்கு பிற்பாடு 5 வருஷங்களுக்குள் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் 30,000 மேற்பட்ட சிங்கள மக்கள், புதிய சிங்கள மக்கள், அந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவர்கள் கொண்டு வந்து அவர்கள் அங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு பிற்பாடு நாமல் கம இவ்வாறு எல்லாம் கிராமங்கள் வருகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் எதிரனை நோக்கி போகின்றது. முதலாவதாக இராணுவ குடியேற்றங்கள், பரவலான இராணுவ குடியேற்றங்கள். இராணுவ குடியேற்றங்கள் வந்துவிட்டால் அதுக்கு பிற்பாடு சிங்கள குடியேற்றம். எந்த தமிழனும் வாய் திறக்க முடியாது. ஏனென்றால் முளத்துக்கு மூலம், இடத்துக்கு இடம் இராணுவம். செந்தில் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை இராணுவம் முன்னுக்கு பின்னுக்கும் தொடர்கிறது. அவர்களை மாத்திரம் அல்ல, எவனோடுதான் ஒரு கூட்டத்துக்கு போகின்றானோ அவர்கள் விசாரணைக்குள்ளாக்கப்படலாம். இன்று இங்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெறுகின்றது. 2 கிழமைக்கு முன்னால் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நான் அதுக்கு போயிருந்தேன். ஒரு 5 நிமிடத்தில் 4-5 புலனாய்வு பிரிவினர், என்ன கூட்டம், யார் வைக்கின்றார்கள், யார் பேசுகின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள், இதுதான் யாழ்ப்பாணம், இதான் வடமாகாணம். எவ்வளவு தூரமான இராணுவ அடக்குமுறை, இது யுத்தத்துக்கு பிற்பாடு. ஆகவே இந்த அரசாங்கமும் சரி, எந்த அரசாங்கமும் சரி, நாங்கள் ஒரு தீர்வை பற்றி பேசுகிறோம். ஒரு தீர்வு என்பது, ஒரு காலகட்டத்தில் செல்வநாயகம் ஒரு தீர்வை வைத்தார். அது ஒரு பண்டா செல்வநாயகம் ஒப்பந்தமாக, டட்லி செல்வநாயகம் ஒப்பந்தமாக, பிறகு 72 ஆம் ஆண்டு அரசியல் சாசனத்தின் பொழுது ஒரு ஆரம்ப திட்டமாக, மாவட்ட சபையாக எல்லாம் முடிந்து வேறு வழி இல்லை என்று செல்வநாயகம் சொல்லி எங்கு வந்து சேர்ந்தோம், தனிநாடு. இன்று தனிநாடு 35 வருட ஆயுத போராட்டத்துக்கு பின்னர் அந்த போராட்டம், அந்த ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், தமிழர்கள் அழிந்து போவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா?
தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த உரிமை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி. இன்று மிக மோசமாக பச்சையாக தமிழர்கள் எவ்வளவு தூரம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட முடியுமோ அவ்வளவு அடக்குமுறைகளை செய்து நீங்கள் என்னவும் பேசலாம், என்னவும் செய்யலாம், என்னவும் ஆர்ப்பரிக்கலாம், பாராளுமன்றத்தில் பேசலாம், சர்வதேச ரீதியாக பேசலாம், ஆனால் நாங்கள் செய்வதை செய்வோம் என்ற ஒரு திமிர்த்தனத்தில் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் என்ன செய்கிறார்? சிங்கள பத்திரிகைகள் என்ன செய்கின்றது? இந்த அரசாங்கத்திற்கு என்ன என்ன செய்கின்றார்? இந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு, சரி, பயங்கரவாதம் அவர்களுடைய பாஷையில் பயங்கரவாதம் முடிந்து விட்டது, யுத்தம் முடிந்து விட்டது, ஆனால் தீர்வை பற்றி என்ன சொல்கின்றார்கள்? அது ராஜபக்சாவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காவா இருக்கலாம், சிங்கள ஊடகங்களாக இருக்கலாம், ஒரு சில ஊடகங்களை தவிர என்ன பேசுகின்றார்கள்? ஒரு 13 இலங்கையில் ஒரு அரசியல் சாசனம், அந்த அரசியல் சாசனத்துக்கு பல திருத்தங்கள், அதில் இந்த மாகாண சபைக்கு அதிகாரங்கள் கொடுப்பதற்காக 13வது திருத்தம் என்ற ஒரு திருத்தம். அந்த 13வது திருத்தத்தில் சில விஷயம் இருக்கு, 100% பல பிரச்சனைகளும் இருக்கு, சில விஷயங்களும் இருக்கு. அதில் ஒரு விஷயம், ஒரு மாகாண போலீஸை உருவாக்க முடியும், அது அப் டு ஒரு டிஐஜி என்பவர் தான் மாகாண போலீஸுக்கு பொறுப்பானவராக இருப்பார். வடகிழக்கு மாகாண சபை ஒன்று இருந்த பொழுது ஒரு போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டது, 3000 பேர் கொண்ட ஒரு போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டது. ஜிஆர் ஜெயவர்தனா ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் விடுத்தார், அதன் பிரகாரம் ஒரு போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டு ஆனந்த ராஜா ஐபியாக இருந்தவர், அப்பொழுது டிஐஜியாக இருந்தவர் அந்த போலீஸ் பிரிவுக்கு கமிஷனராக இருந்தார். அவருடைய காலத்தில் ஒரு சட்டம், ராஜபக்ஷ அவருடைய காலத்தில் இன்னொரு சட்டம், 13வது திருத்தம் எவ்வாறு இன்டர்பிரிட் பண்ணப்படுகிறது? அவர் இருக்கிற பொழுது ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இவர் இருக்கிற பொழுது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்படி சட்டம் இருந்துச்சு, ஒவ்வொரு ஜனாதிபதியும் தான் விரும்பியவாறு இன்டர்பிரிட் பண்றதுக்கு தான் சட்டமாக இருந்தால், அரசியல் சாசனமாக இருந்தால், இந்த அரசியல் சாசனத்தால் மக்களுக்கு என்ன விமோசனம் வர முடியும்? அர்த்தமற்றது. ஆகவே 13வது இருக்கிறதை கூட கொடுக்க கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த அதி தீவிரவாத சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தானாக விளைக்கவில்லை. நிச்சயமாக இந்த நாட்டில் அது ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த அவளது கையை கூட மீறி போகலாம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது கூட இல்லை, அவர்களது கையை மீறியும் அது போகலாம். இன்று வடக்கு மாகாணத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த இராணுவ ஆட்சி என்பது படிப்படியாக விஸ்தரிக்கப்படுகின்றது. மாணவ பல்கலைக்கழக மாணவர்கள் இராணுவ தலைமை பயிற்சிக்கு செல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் ஏழு படிக்கக்கூடிய மாணவர்களையும் தலைமை பயிற்சிக்கு இராணுவம் கூப்பிடுகிறது. தலைமை ஆசிரியர்கள் இராணுவ பயிற்சிக்கு அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ரேங்க் கொடுக்கப்பட்டது, மேஜர், கேப்டன், கேர்னல், பிரின்சிபாலிட்டி ஆஃபீஸர், இதில் தான் டெசிக்னேஷன், கேர்னல் பிரின்சிபல், கேப்டன் பிரின்சிபல், இவையெல்லாம் என்ன காரணத்துக்காக கொண்டு வரப்படுகிறது? இப்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை பற்றியும் இந்த தென்னிலங்கையில் பேசப்படுகிறது. நாளைக்கு ஒரு பொது வேட்பாளர் வந்து சில வேளை வந்துவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகாது என்பதற்கு என்ன என்ன கேரண்டி இருக்கிறது? முற்று முழுதாக இராணுவத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள், சகல அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அவ்வாறு ஒரு இராணுவ ஆட்சி வந்துட்டால் இந்தியாவோ அமெரிக்காவோ ஓடி வந்து உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாடுகள் ஒன்றும் இங்கே நடக்கப் போவது கிடையாது. ஆகவே இங்கே என்ன மாற்றங்களும் வரலாம், ஒரு பொது கேண்டிடேட் வருவாரா வர மாட்டாரா என்பதற்கு அப்பால், அவ்வாறு வந்து வெற்றி கொண்டு வந்தால் அந்த வெற்றி அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது, அது எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் விட்டு வைக்கும் என்பது, என்ன காரணத்துக்காக இது இராணுவமயப்படுத்தப்படுகின்றது, ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வாறு இராணுவமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. வருகிற மாதம்
ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் வர இருக்கின்றது ஐடென்டி கார்டு. எனவே நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஐடென்டி கார்டு சிஸ்டம் ஒன்று கொண்டு வர இருக்கின்றார்கள். அதனுடைய 10 கைவிரல் அடையாளங்களும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு 10 கைவிரல் அடையாளங்கள் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களது ஒட்டுமொத்தமான குடும்ப பின்னணி ஒருவருடைய அந்த எலக்ட்ரானிக் கார்டை நீங்கள் இந்த விசா கார்டு மாதிரி தேய்ச்சி விட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் குடும்பத்தினுடைய விவரம் முழுக்க வரும். இதெல்லாம் எங்கே நடைபெறுகின்றது? இதெல்லாம் என்ன காரணத்துக்காக செய்யப்படுகின்றது என்றால், இது உண்மையாகவே ஒட்டுமொத்தமான யார் யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்களோ அவர்கள் எல்லாரையும் தங்களது கைவிரல் சிங்கத்தை அதில் வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்படுகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமான நாடு வந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நீண்ட உரைகளை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் ஓரிரு விடயத்தை நான் இங்கு தொட்டு செல்ல வேண்டும். என்னவென்றால், யாழ்ப்பாணத்தில் நடந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய மகாநாடு, மகாநாட்டுக்கு தோழர் அவர்கள் சொன்னது போன்று பல விமர்சனங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாது என்பதல்ல. நிச்சயமாக பல விமர்சனங்கள் இருக்கலாம். நாங்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் சரியாக இருக்கலாம், சில சமயம் சில பிள்ளைகளும் இருக்கலாம். ஆனால் எமது மேடை ஒரு விடயத்தை வலியுறுத்தியது, வலிவான ஐக்கியத்தை நோக்கி. அந்த வலுவான ஐக்கியம் என்பது ரெண்டு தளங்களில் அந்த ஐக்கியம் பற்றி பேசப்பட்டது. தமிழ் மக்களுக்குள் ஐக்கியம் வலுவடைய வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஐக்கியம் வலுவடைய வேண்டும். ஏனைய இவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒருமித்த கருத்துக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில், அது எந்த இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் கூட, அது நவசமசமாச கட்சியாக இருக்கலாம், தோழர் செந்துவேல் அவருடைய கட்சியாக இருக்கலாம், அல்லது மனோ கணேசனாக இருக்கலாம், மலையகத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இப்போ இவ்வாறான கட்சிகளுக்கிடையில் வரக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது, ஒரு ஐக்கியம் என்பது. ஆகவே அந்த ரெண்டு விதமான ஐக்கியத்தை நோக்கித்தான் அந்த மகாநாடு நடத்தப்பட்டது. அந்த ஐக்கியம் என்ன காரணத்துக்காக என்று கூறினால், ஒன்று ஒரு ஒரு தீர்மானத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு தமிழ் தேசிய சபை ஒன்றை உருவாக்குவது, தமிழ் நேஷனல் கவுன்சில். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு 5 கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக இருக்கின்றது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்பது மிக பலமான ஒரு அசிங்கள பௌத்த அதிதீவிரவாத சக்திகள் இராணுவ போலீஸ் பின்பலத்துடன் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வலுவான சக்தி தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து வர வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தும் வர வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒரு தமிழ் தேசிய சபையை உருவாக்குவது. அந்த தமிழ் தேசிய சபை என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய சகல அங்கங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள், பல்வேறுபட்ட அமைப்புகள், அது விவசாயிகள் சங்கம், மீனவர் சங்கம், வணிகர் சங்கம், ஆசிரியர் சங்கம், அதிபர்கள் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், பல்வேறுபட்ட சங்கங்கள், இந்த பிரதிநிதிகள் எல்லாரையும் உள்ளடக்கிய, அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு சபையாக அது உருவாவதன் ஊடாக நாங்கள் ஒரு பலமிக்க, நாங்கள் பேசினோம் ஒரு மக்கள் போராட்டம், அந்த மக்கள் போராட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பு முறையை உருவாக்குவது, அதுதான் அந்த தமிழ் தேசிய சபையினுடைய முக்கியமான நோக்கம். இருந்தால் வெறுமனே சில கட்சிகளுடைய கூட்டு மாத்திரம் அதற்கு போதாது. மிக பாரதூரமான அடக்குமுறை, இராணுவ அடக்குமுறை, புலனாய்வு பிரிவினர், கைதிகள், 4 மாடி, இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓர் வலுவான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால், அது ஒரு வலுவான சக்தியாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அதே போன்றுதான் ஏனைய சகல தேசிய இனங்கள் மத்தியிலும், அடக்கப்பட்ட தேசிய இனங்கள் மத்தியில், முற்போக்காளர்கள் மத்தியில் ஒரு வலுவான ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட வேண்டும் என்பது நமது முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கை வருமனே ஒளிவிழாவுக்கு மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஒரு கட்சி என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
இன்றைய நிலைமைகள் மாற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு நாங்கள் செல்ல வேண்டும். இங்கு பேசினவர் பேசுகிறார்கள், நாங்கள் ஒரு சிறுபான்மையினம் அல்ல, நிச்சயமாக நாங்கள் சிறுபான்மையினம் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், வடகிழக்கு இணைந்த மாகாணம், அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமை, அவர்களுக்கு அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த இறையாண்மையின் அடிப்படையில் இந்த இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும். அவ்வாறு அவை ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த தீர்வுகள் வெறும் டெவல்யூஷன், அதிகார பகிர்வுகள் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்கே போய் முடிகிறது என்றால், 13வது திருத்த சட்டம், 13வது திருத்த சட்டத்தில் ராஜபக்ஷ ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஏஆர் ஜெயவர்தன ஒரு இன்டர்பிரிட்டேஷன், பிரேமதாசா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்ற நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு வடக்கு மாகாண சபை எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் இருக்கும். வடக்கு மாகாண சபை 38 பேர் மிக அதிக 2/3 பங்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரால் என்ன செய்ய முடிகின்றது? எதுவும் செய்ய முடியாது. அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்? ஜனாதிபதி இங்கிருந்து இயக்குகிறார் ஆளுநரை. அவ்வாறான ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால், அவ்வாறுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குமாக இருந்தால், இந்த 13வது திருத்தமும் பெரிய யோசனமற்றது, கான்ஸ்டிடியூஷனும் பெரிய யோசனமற்றது. அவர்கள் அவை மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் சரியான கொள்கையின் பிரகாரம் அது மாற்றப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை என்பதற்கு அப்பால் அது ஒரு விடயம் என்பதோடு சேர்த்து, நிச்சயமாக இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அந்த ஐக்கியம் உருவாக வேண்டும் என்று கேட்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.